ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி அரிசி பாயசம் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கால் கப்பு வறுத்த சிறு பருப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் கழுவிட்டு வந்துடலாம். மொத்தமாக 1/4 கிலோ இருக்கும். கழுவிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். வேகட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடேன். கொதிச்சுட்டு நல்லா வேகட்டு. அடி பிடிச்சி விடாமல் அப்பப்போ கிண்டி விடணும். இது மண்பானல்ல, அதனால் நல்லா வெந்துட்டு இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 300 கிராம் சர்க்கரை போட்டுக்கிடேன். 1/4 கிலோ அரிசிக்கு 300 கிராம் சர்க்கரை. கிண்டிக்கிடலாம். நல்லா கரையட்டு. சுத்தமான சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இடித்து வச்ச ஏலக்காய், சுக்கு பொடி, இடித்து வச்ச சுக்கு பொடி எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு கலர் கலரிகள்லாம் கொஞ்சமாக திருவின தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். ஒரு அடுப்பில் பாயசத்துக்கு தாளித்து விடணும். காஞ்சிச்சு சட்டி, 1 ஸ்பூன் நெய், நெய் காயட்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், சூட்டிலே பொரியட்டு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். பாயசத்தில் இதை கொட்டிக்கிட்டு கலரிடலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கிளுகிளுன்னு இருந்தால் தான் அந்த சூடு அரணதும் கட்டியாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.